வணக்கம். தமிழ்நாடு தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் சிபி. நான் அம்ஜித் தீபக். கன்னியாகுமரியில இந்த ஒக்கி புயல் தாக்குதல் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இன்னமும் அந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தாக்கத்துல இருந்து இன்னுமே மீளல அங்க இருக்கக்கூடிய மக்கள். கண்டிப்பா அமிர்த், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராம மக்களும் இன்னும் தங்களுடைய மீனவர்கள், தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து சேரலன்றாங்க. விவசாயிகள் தங்களுக்கான வாழ்வாதார இழப்பீட்டு தொகை இன்னும் கிடைக்கல அப்படின்றாங்க. இந்த வடுக்கெல்லாம் ஆறாத இந்த சூழல்ல தான் இணையம் துறைமுகம் திட்டத்தை மாற்றி குமரியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அப்பால வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அது வந்து பயன்படுத்தாத ஒரு நிலம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பகுதியில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வகையான இன்னல்கள் ஏற்படுத்துதுன்ற ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் இணையம் பகுதியில் சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டது. பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் திட்டத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது. இதனால் நிம்மதி பெருமூச்சு விட்ட மக்களுக்கு பேரிடியாய் விழுந்தது மத்திய அரசின் மற்றொரு அறிவிப்பு. அதாவது, சரக்கு பெட்டக மாற்று முனையம் திட்டம் கோவளம் மணக்குடி மீனவ கிராமங்களுக்கு இடையே உள்ள கடற்கரை பகுதியில் செயல்படுத்தப்படும் என்பதே அது. சாகர்மாலா என்று பெயரிடப்பட்டு 19,884 கோடி ரூபாய் செலவில் 96 MTPA திறன் வாய்ந்த துறைமுகம் அமைக்கப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை கீழ்மணக்குடி கோவளம் கிராமங்களுக்கு இடையே உள்ள பகுதியில் நிறைவேற்ற சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் அனுமதி பெறுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டம் குறித்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடம் கருத்து கேட்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு ஜனநாயகத்தில் முதல் மக்கள்கிட்ட கலந்தாய்வு பண்ணுற ஒரு முறையே வேறு. ஒரு கலெக்டர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி, ஒரு அமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலு. மற்ற எதிர்க்கிறவங்கெல்லாம் தேசிய விரோதிகள், அதாவது தீய சக்திகள்னு சொல்கிறது மிகவும் தவறான கருத்து. ரெண்டாவது, இணையத்தில் கொண்டு வந்தாங்க, அதே பண்ண தவறு. இணையத்தில் ஒரு போட்டு தேவையே கிடையாது, விழிஞ்சத்தில் இருக்குது, பண்ணி முடிக்கட்டும். அது முந்தைய சொல்லிட்டேன்னா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அது போனதுக்கப்புறம் இங்கேயே கொண்டு வராங்க. கன்னியாகுமரியில் ஒரு துறைமுகத்தை கொண்டு வரதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? கொஞ்சம் கூட அர்த்தம் கிடையாது. துறைமுகத்திற்காக கடலில் தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட்டு அதிகமான செயற்கை நிலம் உருவாக்கப்படும் போது கடுமையான கடலரிப்பும் கரை மாற்றங்களும் நிகழும் என கடல்சார் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். கடல் பகுதியை ஆழப்படுத்தும் போது கழிவுகளால் கடல் நீர் மாசுபடும் என்றும், மீன் வகைகள் அருகி மீன்வளம் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் கூறப்படுகிறது. கன்னியாகுமரிக்கு இயற்கை அரணாக திகழும் மணக்குடி பொழிமுகம் பாழ்பட்டு போகும் என்பதும் கடல்சார் ஆர்வலர்களின் எச்சரிக்கையாக உள்ளது. இந்த மணக்குடி காயல் வந்து நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பொழிமுகம். 2 பொழிமுகம் தான் நம்ம குமரி மாவட்டத்துக்கு இருக்குது. அதில் வந்து மணக்குடி காயல் வந்து பழையார் வந்து சேரக்கூடிய ஒரு முக்கியமான பொழிமுகம். எந்த வெள்ளங்கள் ஏற்பட்டாலும் 92 வந்து ஒரே 20-1000 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அப்போது இந்த மணக்குடி காயலில் தான் அந்த தண்ணி வந்து ஒரே நைட்டில் வந்து வடியணும். அப்படி வந்து இந்த வடியக்கூடிய வடிகால் பகுதிக்கு மிக அருகில், வடிகால் பகுதியிலேருந்து 1 கிலோமீட்டர் மிக அருகில் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதன் அக்ரீஷன் என்று சொல்லக்கூடிய மணல் சேகரிப்பை அந்த பொழிமுகம் வாய் அடைத்து விடுமோ என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அப்படி அந்த பொழிமுகம் அடைபட்டால் அது மிகப்பெரிய சேதத்தை குமரி மாவட்டத்துக்கு ஏற்படுத்தும் என்பது ரொம்ப, அது வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சேதத்தை அது வந்து ஏற்படுத்தும். புதிய சாலைகளும் ரயில் பாதைகளும் அமைக்கப்படும் போது விவசாய நிலங்கள், காடுகள், பயிர்கள் அழியும் என எச்சரிக்கை விடுக்கும் மக்கள், விவசாய மாவட்டமான குமரி தன் அடையாளத்தை, அழகை, அந்தஸ்தை இழக்கும் என வேதனை தெரிவிக்கின்றனர். இங்க வந்து கோலத்தில் வந்து நமது வடக்கு தாமரகுளம், அதுபோல மேலமணக்குடி, கிளமணக்குடி, இந்த பாயங்கள் பூரா அழிஞ்சு போகும். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த பாயங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களால் எவல்யூஷன் சொல்லுவாங்க, பரிமாணத்தில் உருவான ஒரு நல்ல இடங்கள். இந்த இடங்கள் இப்படி பரிமாணத்தில் உருவானதுல தான் மக்கள் மக்கள் குடியேறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த மக்கள் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருப்பதனால இந்த மக்கள் இங்கு இருக்கிறார்கள். இயற்கை பேரழிவு ஒருபுறம் இருக்க, கன்னியாகுமரியில் வாழும் லட்சக்கணக்கான மீனவ மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கி போகும் என்று அச்சம் தெரிவிக்கின்றனர் மீனவர்கள். விழிஞ்சோம், தூத்துக்குடி அங்கையெல்லாம் அப்படியே விட்டுட்டு திரும்பவும் மீனவ இடத்துல வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான மீனவர்கள், கோடிக்கணக்கான மீனவர்கள் பாதிக்க வேண்டிய அளவில் நீங்கள் இங்கே வந்து பன்னாட்டு துறைமுக பெட்டகத்தை நீங்கள் இங்கே வைப்பது சரியில்லை. அதோட மட்டும் இல்லை, நீங்கள் இதை செய்து உங்களை வாழ்வழிப்போம், உங்களுக்கு வேலை தருவோம், எங்களுக்கு என்ன வேலையை தருவீங்க? என்ன வேலையை, எழுத்தாளர் வேலையை தந்தால் யாருக்கு? இந்த விவரம், இந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் கடலுக்கு போவாங்க.
அந்த மீன் வளம்னு சொன்னாலே படிப்பறிவு இல்லாதவங்க தான் கடலுக்கு செல்வாங்க. அப்போ அந்த மக்களுக்கு உங்களுக்கு வேலை தருவணும், ஏன் எங்களை ஏமாற்றி அப்படி ஒரு இதை சொல்லி நீங்கள் எங்களை உங்ககிட்ட உருவாக்கும்படி பார்க்குறீங்க? அந்த செய்யாதீங்க தயவுசெய்து. மணக்குடி சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட பகுதி என மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி அறிவிக்கப்பட்டுள்ள பகுதியின் 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் எந்த கட்டுமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற விதிமுறையையும் மத்திய அரசே வகுத்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட பகுதியின் முக்கிய அம்சங்கள் 11 மணக்குடி 9 அம்சங்களை கொண்டுள்ளது. அரசாங்கமே விதிமுறைகளையும் வகுத்துவிட்டு அது விதிமீறலையும் செய்கிறது என ஆதங்கப்படுகின்றனர் இப்பகுதி மக்கள். இங்கு இயற்கையாக அமைந்துள்ள மணல் குன்றுகள் சுனாமி பாதிப்பை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியதாக கூறும் இவர்கள் கன்னியாகுமரியை அதன் இயற்கை அழகோடு விட்டுவிடும்படி கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த திட்டத்திற்கும் மீனவ மக்களிடமும் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளிடமும் மிகவும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதன் காரணமாக அவங்கள் ஒருங்கிணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றனர். இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த மத்திய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை கைவிடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்திருக்கின்றனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக நாகர்கோவிலிருந்து எட்வின்.